என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிக மதிப்பில் விற்பனையான ஒரு 3-2 ரூபா நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு சில நாணய சேகரிப்பாளர்களுக்கே சில வகையான தகவல்கள் தெரியாமல் இருக்கோங்க. அப்படிப்பட்ட தகவல்களை சில டீலர்ஸ் யூஸ் பண்ணி பெரிய லெவலில் லாபம் ஈட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சில டீலர்ஸோட நாணய விற்பனையோட ஆதாரங்களை பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க இருக்கோங்க. இதில் நம்ம மொதல் பார்க்கக்கூடிய 2 ரூபா நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த நாணயமானது 1992 2004 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. அதாவது இந்திய நாணயங்களில் இந்த 2 ரூபாய் நாணயங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகள் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக வந்து இருக்கிறது இந்த நாணயம் தாங்க. இந்த நாணயத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம். இது செம்பனிக்கல் கலவையினால் வந்து உருவாக்கப்பட்ட நாணயங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய 2 ரூபாய் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 2 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு. 2005, 2006 மற்றும் 2007. இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்ட நாணயங்க. இது ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இந்த நாணயத்தோட வெயிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.8 கிராம்ங்க. இந்திய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வரலாறுகள் இருக்குங்க. இந்த நாணயத்தில் நான் அம்புக்குறிட்டு காட்டிருக்கக்கூடிய இடம் எதை குறிக்கிறதுன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவங்க இருக்கோ, அதே போல் பல்வேறு மதங்கள் பல்வேறு ஜாதிகள்னு இருக்குங்க. ஆனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத மையப்படுத்தி தான் நம்ம எல்லாமே ஒன்றா இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து பலம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 முனைகளையோ நம்ம 4 பாகங்களை வந்து பிரிக்கிறோங்க. அதாவது நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த 4 பாகங்களை பிரித்து நம்ம ஒன்றா இருக்கிறது தான் இந்த குறியீடு வந்து காட்டுதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய 2 ரூபாய் நாணயம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நாணயம் 2011 அறிமுகப்படுத்தப்பட்டு 2019 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. இதுவும் துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்ட நாணயம் தான். இந்த நாணயத்தோட வெயிட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.9 கிராம்ங்க. இந்திய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிரிவுகளில் நீங்கள் பிரித்து விற்பனை செய்யலாங்க. அப்படி பிரித்து விற்பனை செய்யும் போது அதோடய மதிப்பு வந்து கூடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூல் காயின், ஓஎம்எஸ் நாணயங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் நாணயங்கள், எரர் நாணயங்கள், கம்ப்ளீட் இயர் செட், ரேர் இயர் ஆர் மின்ட், யூஎன்சி அண்ட் ப்ரூஃப் செட் காயின், டைவரெட்டி, இந்த மாதிரி 8 கேட்டகரி இருக்குங்க. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் காயின் தான். இந்த நாணயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் என்னென்னு பார்ப்போங்க. இந்திய தேசிய வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மக்கள் கையிலையோ கொண்டு செல்லணுங்கிற நோக்கத்தில் தான் இது போன்ற நாணயங்கள் வந்து அச்சடிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் வந்து அச்சடித்தாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசாலேயும் அச்சடித்தாங்க. அதே போல் 2 ரூபாலேயே பெரிய சைஸில் வந்து 2 நாணயங்கள் வேறு அச்சடித்தாங்க, 1982 மற்றும் 1989. சரி, இந்த நாணயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவோட தேசிய மலர் வந்து தாமரை தாங்க. அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளிலையும் இப்போ மொட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மலர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மலர்றதுன்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. இந்த கேட்டகரி எல்லாத்தையுமே மையப்படுத்தி ஒரு டிசைனாக தான் இங்கே வந்து இந்த நாணயத்தில் வந்து வடிவமைத்திருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் எகிப்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாமரைங்கிறது ஒரு புனிதமான மலராக வந்து பார்க்கப்படுது. அதாவது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூடிய மலர்களாகவும் இதை பார்க்கப்படுதுங்க. அதனால தான் கோயில்களில் கூட இந்த மலர்கள் வந்து அதிக லெவலில் உபயோகிக்கிறாங்க. சரிங்க, இந்த நாணயங்கள்லாம் எந்த லெவலுக்கு எதனால் விற்பனை ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாலே நார்மலான நாணயம் தாங்க. இதுலேயே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வண்ணங்கள் வேறுபட்டிருக்கு. அதே போல் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தில் இருக்குது, ஆனால் இடதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஷேப்பாக இருக்குங்க. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக அந்த நாணயத்தில் வந்து அச்சுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மாற்றிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உலக கலவைகளை வந்து மாற்றிடுவாங்க. இது எப்பயாவது தான் நடக்கும். இப்படி நடக்கக்கூடிய காயினை பொதுவாக அவங்க எடுத்துருவாங்க, ஆனால் அதையும் மீறி சில நேரம் மட்டும் பொது புழக்கத்துக்கு வந்து வந்துடுவாங்க. அப்படி வந்துட்டுனா அதெல்லாம் டீலர் கையில் கிடைக்கும் போது அதை பெரிய லெவலில் விற்பனை செய்வாங்க. இதை நீங்களே இங்கே பாருங்கள், இந்த அம்புக்குறிட்டு கட்டியிருக்கேன், அதோட ஷேப்பெல்லாம் நீங்களே பாருங்கள். இந்த ஓஎம்எஸ் காயினை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மெட்டல் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. இது போல் நாணயங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்குங்க. இப்போ இந்த நாணயமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஏல நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாலேருந்து 1800 ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு 5700 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்குங்க. இப்படி நிறைய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய 2 ரூபா நாணயங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நாணயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் நாணயங்கள் வந்து வெளியே வந்திருக்குங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் லைட்டாக வந்து வேறுபட்டிருக்கு.
ஓஎம்எஸ் நாணயங்களை வந்து கண்டறிந்து ஒருத்தர் வந்து விற்பனை செய்ய பார்த்துருக்காரு. அவர் எந்த லெவலுக்கு விற்பனை செய்ய பார்த்துருக்காருன்னு பாருங்க. அதாவது 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்ட 6250 ரூபாய்க்கு பாம்பே ஆக்ஷன்ங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்ய சேர்ந்திருக்காருங்க. அதுக்கு நேரம் நான் அம்புக்குறிட்டு காட்டியிருக்க பார்த்துக்கோங்க. அடுத்த இருக்கக்கூடிய 2 ரூபா நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறுபட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 5 ரூபா டினாமினேஷன் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபான்னு இருக்குது பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வேறுபட்ட நாணயங்க. அதாவது 5 ரூபாய்க்கு உபயோகிக்கக்கூடிய அந்த டையையோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்ணத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அதன் காரணமாக தான் இது போல் 2 ரூபா நாணயங்கள் வந்து வந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மதிமிக்க நாணயம் வந்து பார்க்கப்படுது. இதெல்லாம் வருஷம் வருஷம் இதோட விலைகள் வந்து கூடிக்கிட்டே தாங்க இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஆக்ஷன்ங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. 7000 ரூபாயிலிருந்து 8000 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு 11000 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருங்க. இப்படி நிறைய இந்திய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது மறைமுகமாக. ஆனால் இது போல் ஓஎம்எஸ் நாணயங்கள் இருக்குது நிறைய சேகரிப்பாளர்களுக்கு பெரிய லெவலில் தெரியாதுங்க. அதெல்லாம் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இது போன்ற காணொலிகளை நான் தொடர்ந்து பதிவு பண்ணுறேன். இந்த காணொலி வேலை இது போன்ற நாணயங்களை இங்கே என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.